அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 5/5/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 22 ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 8 முதல் 9 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. சூரிய உதயம் 5:55, சூரிய லக்னம் மேஷம், பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய தினம் சந்திராஷ்டமம். சரி, இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு. சரி, எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு. 1 week அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது. பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு, பவன் நம்பூதிரி, ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 week அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 states வந்து பாக்குறாங்க, அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். சோ இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. சோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்க லைஃப்லயும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா, இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நன்றி நற்பவி, நல்லதை பவிக்கட்டும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று அனுகூலமான நாளாக இருக்கு. இன்று சிறந்த பலன்கள் காணப்படும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற வாய்ப்பு இருக்கு. முக்கிய முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள். இன்று உங்கள் துணையிடத்தில் ஒட்டுதலை வளர்த்து கொண்டு ஒட்டி உறவாடுவதன் மூலம் நல்லுறவை பராமரிக்கலாம். உங்களிடத்தில் காணப்படும் அசாதாரணமான திறமை காரணமாக பணியிடத்தில் சிறப்பான வளர்ச்சி காணப்படுகிறது. இதன் மூலம் உங்கள் திறமைக்கு பாராட்டு கிடைக்கும். நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்குது. உங்கள் சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. உங்கள் கையில் உள்ள பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க. உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று உங்களிடம் சாதகமான நாளாக இருக்கு. உங்களின் தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படும். முடிவுகள் எடுப்பதில் திடமாக இருப்பீங்க. பதவி உயர்வு வகையில் பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. உங்கள் திறமை மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கு. உங்கள் துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு இருவரும் மகிழ்ச்சி அடைவீங்க. வெளியிடங்களுக்கு சென்று உங்களின் தரமான நேரத்தை நீங்கள் கழிப்பீங்க. உங்கள் கடின உழைப்பின் மூலம் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் உங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று ஊனமுற்றோர் அல்லது நோயாளிகளுக்கு தொண்டு செய்வதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ளலாம். உங்கள் இலக்குகளை அடைவதில் தாமதங்கள் காணப்படும். இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். குடும்ப பிரச்சனையை பற்றி உங்கள் துணையிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. இதனால் உறவில் முரண்பாடு ஏற்படும். பணம் அதிக அளவில் காணப்படாது. மருத்துவ செலவுகள் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும். இன்று தோல் எரிச்சல் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். கடகம் ராசி நண்பர்களே, இன்று சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம். கடினமாக உழைக்க வேண்டும். உங்கள் தந்தையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும். ஆன்மீக ஈடுபாடு அமைதியளிக்கக்கூடியதாக இருக்கு. உங்கள் பணிகளை ஒழுங்கமைத்து பணியாற்ற சிறப்பாக திட்டமிட வேண்டும். நீங்கள் சிறந்த பலன்கள் பெற இன்று கவனமுடன் பணியாற்ற வேண்டும். உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சிகரமாக நடந்து கொள்வீங்க. இந்த போக்கு உறவின் புரிந்துணர்வை பாதிக்கும். கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பணம் கிடைக்கும். என்றாலுமே சேமிக்கும் ஆற்றல் குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்கு. அதிக வேலை காரணமாக பதட்டமும் மூட்டுகளில் வலியும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று உங்களிடம் தகவல் பரிமாற்ற திறன் மூலம் நீங்கள் சாதிப்பீங்க. இன்று நம்பிக்கையான மனநிலையும் உறுதியும் உங்களிடம் காணப்படும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சிறந்த பணிக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. உங்கள் திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். உங்கள் தனித்த திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக உங்கள் உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. கடின உழைப்பு காரணமாக உங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்கக்கூடியதாக இருக்கு. இது உங்களுக்கு மிகுந்த திருப்தியை ஏற்படுத்தும். இன்று உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். கன்னி ராசி நண்பர்களே, இன்று சவால்கள் எதிர்கொள்ள
நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்க இசை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும். பணிகளை மேற்கொள்வதில் சில போராட்டங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க. அதிக பணிகள் காணப்படும். தவறுகள் நேராமல் இருக்க பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். உங்கள் துணையிடத்தில் திருப்திகரமான உறவு நிலை காணப்படாது. வேறுபாடுகளை இருவரும் மனம் திறந்து பேசுவது நல்லது. பண பற்றாக்குறை காணப்படும். செலவுகள் அதிகமாக இருக்கும். உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்று சவால்கள் நிறைந்திருக்கும். உங்கள் வளர்ச்சியில் தடைகளை சந்திப்பீங்க. உங்கள் இலக்குகளை நோக்கி செயல்படுத்த வேண்டும். பெரிய அளவில் சிந்தனையை ஏற்படுத்தி கொண்டு விரும்பிய பலன்கள் அடைய வேண்டும். பணியில் சிறிது மந்த நிலை காணப்படும். பணிகளை திறமையாக ஆற்றுவதில் தைரியம் இழந்து காணப்படுவீங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டு உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் பேச்சில் கட்டுப்பாட்டை இழக்க வாய்ப்பு இருக்குது. எனவே உங்கள் துணையுடனான அணுகுமுறையில் பொறுமை தேவை. நட்புடன் பழக முயற்சி செய்யுங்கள். பூர்வீக சொத்து மூலமாக பணவரவு காணப்படும் என்றாலும் உங்கள் சேமிப்பு நிலை உயர்வது கடினம். சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படும். ஆரோக்கியமாக இருக்க குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, வளர்ச்சியில் தடைகள் காணக்கூடிய நாள். இன்று வெற்றி பெறுவதற்கு திட்டமிட வேண்டும். பதட்டமான கட்டுப்பாட்டுடன் உங்கள் செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும். உங்கள் கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிப்பீங்க. விரும்பி பணியாற்ற முயல்வதன் மூலம் பணிகளில் குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம். உங்கள் துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வீங்க. முயற்சி செய்யுங்கள். வெளியிடங்களுக்கு அழைத்து சென்று சமாதானப்படுத்துங்கள். இதனால் இருவருக்கும் இடையே உறவு மேம்படும். வங்கியில் போதுமான பணம் இருப்பு பராமரிக்க இயலாது. தவிர்க்க முடியாத செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதிக வேலை காரணமாக தலைவலி பாதிப்பு ஏற்படலாம். உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகளில் பாதிக்கப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தனுசு ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் உயர்ந்த நிலையை அடைவீங்க. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நம்பிக்கையான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் நீங்கள் உறுதியுடன் காணக்கூடிய நாளாக இருக்குது. சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க. பணியிட சூழல் சிறப்பாக இருக்குது. உங்கள் பணிகளை குறித்த நேரத்திற்குள் முன்பே முடித்து விடுவீங்க. உங்கள் துணையிடத்தில் அமைதியாக பழக வேண்டும். இதன் மூலம் இருவரின் உறவு பிணைப்பு வலுப்படும். நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாகவும் பாதுகாப்பாகவும் காணப்படும். உங்கள் பாதுகாப்பிற்கு தேவையான பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உங்களிடம் மிகுந்த ஆற்றல் காணப்படும். இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். மகரம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் மும்பரமாக செயல்பட்டு சூழ்நிலைகள் காணக்கூடியதாக இருக்கு. உங்கள் இலக்குகளை நீங்கள் எளிதில் அடைவீங்க. இன்று முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. பணியிடத்துல நல்ல பெயர் எடுக்க வாய்ப்பு இருக்கு. கடினமான பணிகளையும் இன்று நீங்கள் எளிதாக முடிப்பீங்க. உங்கள் துணையிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் இருவருக்கும் இடையே நல்லுறவும் மகிழ்ச்சியும் ஏற்படும். நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு. பணம் அதிகமாக இருக்கு. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நிறைந்த ஆற்றலும் ஆரோக்கியமும் காணப்படும். இதனால் நீங்கள் திடமாக இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அளிக்காது. வளர்ச்சிக்காக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். உங்கள் வளர்ச்சியை பாதிக்கும் வகையில் தகவல் பரிமாற்ற பிரச்சனைகள் காணப்படுகிறது. பதட்டத்தை தவிர்க்க வேண்டியது நல்லது. பணியிட சூழல் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. பணியில் வளர்ச்சிக்காக கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும். உங்கள் துணையிடத்தில் உங்களுக்கு சிறிய விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொள்ள முனைவீங்க. இதனால் இருவருக்கும் இடையே உறவில் பிணைப்பு குறையக்கூடியதாக இருக்குது. நிதி வளர்ச்சியும் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. வரவும் செலவும் சமநிலையை பராமரிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும். உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசி நண்பர்களே, கடினமான சூழ்நிலைகளை அமைதியான சமநிலை உணர்வுடன் சமாளித்தால் சிறிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். உங்கள் கீழ் பணிபுரிவரிடத்தில் மோதல்கள் காணப்படும். நல்ல முறையில் பணியாற்ற உங்கள் பதட்டத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்கை தவிர்க்க வேண்டும். இதன் மூலம் உறவில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும். பணத்தில் சிறத்தன்மையை பாதுகாக்க சிக்கனப்படுத்தி பணத்தை நீங்கள் சேமிக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும்.
என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.